Hi friends, I am Chef Anand. Welcome to my channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பன்னீர் சீஸ் பரோட்டா. இது ஒரு ஹெல்த்தி ஃபுட், அதுவும் இல்லாமல் உள்ள நம்ம வெஜிடபிள் ஸ்டப்பிங் பண்ணுறோம். ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு, சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். அதே மாதிரி பேச்சுலர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வெஜிடபிள் ஸ்டப்பிங் பரோட்டாக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பன்னீர். பன்னீர் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே அவைலபிளாக இருக்கும், ஸோ பன்னீர் வாங்கிக்கிறோங்க. அடுத்து க்ரீன் பீஸ், இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. அடுத்து கோகோனட், கிரேட்டட் கோகோனட், அது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்து சீஸ் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மின் லீவ்ஸ் ஆர் கொரியண்டர் லீவ்ஸ், புதினா அண்டு கொத்தமல்லி, அவ்வளோதான். இது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுகளெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு மசாலா மாதிரி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம எப்படி சப்பாத்தி ரெடி பண்ணுவோமோ அதே டூவில் வந்து உள்ள ஸ்டப்பிங்கில் இந்த வெஜிடபிள்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த வெஜிடபிள் ரூலில் நம்ம என்ன மசாலாஸ் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, டர்மரிக் பவுடர், அதாவது மஞ்சள் தூள், அடுத்து உப்பு, அடுத்து ஏலக்காய் பவுடர். ஸோ ஏலக்காயை நம்ம ரோஸ்ட் பண்ணி அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். அடுத்து அஞ்சூர் மசாலா, அதாவது ட்ரை மேங்கோவுடைய பவுடர். ஸோ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே அது கிடைக்கும். அடுத்து சாட் மசாலா, அவ்வளோதாங்க. இந்த நாலு மசாலா வச்சு தான் இந்த வெஜிடபிள் ரோல் ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பவுல் எடுத்துருக்கோம். அதோட நம்ம சாப் ஆனியன், சாப் ஜிஞ்சர், சாப் க்ரீன் சில்லி ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள்ஸ், கோகோனட், பன்னீர், க்ரீன் பீஸ், ஆனியன், இதையெல்லாம் ஒன்று ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அதோட நம்ம பர்மசன் சீஸ் இல்லைன்னா மொசரல்லா சீஸ், உங்கள்கிட்ட எந்த சீஸ் அவைலபிள் இருக்கோ அந்த சீஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோலுக்கு வந்து மொசரல்லா சீஸ் வந்து நல்லாயிருக்கும், அதனால் நான் மொசரல்லா சீஸே ஆட் பண்ணுறேன். அடுத்து சப்பாத்திக்கு உள்ளது மாதிரியே நம்ம வீட் ஃப்ளோரில் சால்ட் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் மெத்தடு தான். ஸோ சூப்பராக இது பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மசாலாஸ் ரெடி பண்ணுறோம். ஸோ கடாயை வந்து நல்லா ஹீட் பண்ணுறோம். ஒன்ஸ் ஹீட் அடுத்து கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறோம். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம சீரகம் வந்து ஆட் பண்ணுறோம். ஆயிலில் நல்லா கோல்டன் கலர் வர்ற வர சாத்தே பண்ண வேண்டியதான் இந்த சீரகத்தை. அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஜிஞ்சர் அண்டு சில்லி, இது ரெண்டையும் அந்த ஆயிலே நல்லா சாத்தே பண்ண வேண்டியதான். அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனையும் ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்மகிட்ட உள்ள அந்த க்ரீன் பீஸ், பன்னீர், கோகோனட், இது மூணையும் ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதுதான் இந்த வெஜிடபிளுடைய ஸ்டப்பிங்குடைய பேசிக் திங்ஸ். இது மட்டும் கரெக்டாக நம்ம குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா பரோட்டாக்குள்ளே வந்து ஸ்டஃப்பிங் வைக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் ஒரு மூணு கலர் கிடைக்கும், க்ரீனாகவும் இருக்கும், கொஞ்சம் ஒயிட்டாகவும் இருக்கும், சீஸ் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஓவர் ஒயிட்டாகவே இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டஃப்பிங் பரோட்டா. அடுத்து மசாலாஸ் ஆட் பண்ணுறோம். மசாலாஸ் என்னென்னு பார்த்தோம்னா அப்படின்னா, டர்மரிக் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர், ஸோ எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். அடுத்து சாட் மசாலா, அடுத்து வெஜிடபிள் ஸ்டப்பிங் பரோட்டாக்குள்ளே மசாலாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மின் லீவ்ஸ் ஆர் கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா அந்த மாதிரி சாத்தே பண்ணுறோம். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் ஸ்டப்பிங்குடைய பேசிக் திங்ஸ். அடுத்து பரோட்டா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சேம் லைக் சப்பாத்தி தான். ஸோ சப்பாத்திக்கு நம்ம என்ன மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி சால்ட், வாட்டர் அந்த வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணி ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ சின்ன நம்ம எந்த சைஸில் நம்ம சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற சைஸில் சின்ன சின்ன பீடாவாக இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கிற வேண்டியதான். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுத்துகிட்டு உள்ளே வந்து இந்த ஸ்டப்பிங்கை வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ சில பேருக்கு ரவுண்ட் சைஸ் வராது அப்படின்னு சொல்லுவீங்க, அதுக்கு ஈஸியான மெத்தடும் இருக்குது. அடுத்து நம்ம ரெடி பண்ண அந்த வெஜிடபிள் மசாலாஸில்
கொஞ்சம் மொசரலா சீஸ் ஆட் பண்ணுறோம். அதே ஹீட்டில் ஆட் பண்ணும்போது இந்த சீஸ் ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆயிரும், ஸோ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் மீடியம் ஹீட்டில் நம்ம சீஸ் ஆட் பண்ணி ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சப்பாத்திக்குள்ளதை ரெடி பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி பீடா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபஃபிங் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நம்மகிட்ட உள்ள அந்த 4 ஃபிங்கரை 4 டைம் இந்த மாதிரி திருப்பி ப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்மகிட்ட உள்ள அந்த ரோலிங் பின்னை வச்சு கொஞ்சம் பெருசாக்கிட்டு இந்த மாதிரி ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி ஹோலாக கவர் பண்ணி வச்சிட வேண்டியதான். ஒன்ஸ் காற்று போகாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணிட வேண்டியதான். கவர் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபஃபிங் ஆயிரும், அந்த ஃப்ளோர் வந்து ரொம்ப சாஃப்டாயிரும். ஸோ நம்ம ரோல் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி டக்குன்னு அது வந்து ப்ரோக் ஆயிராது, ஓப்பன் ஆயிராது, உள்ளே உள்ள மசாலாஸ் எதுவுமே வெளியே வராது. ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். டைம் எடுத்ததுக்கப்புறம் சூப்பராகிரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம உள்ள ரோலிங் பின்னை வச்சு அந்த எந்த சைஸ்க்கு நமக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ரோல் பண்ணுறோம். ஸோ ரோல் பண்ணும்போது கொஞ்சம் வீட் ஃப்ளோர் வந்து டாப்பில் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது டக்குன்னு ப்ரோக் ஆகாது. ஸோ ஸ்டப்பிங் வந்து கரெக்டான லெவலில் இருக்கும், கரெக்டாக ஈக்குவலாக எல்லா பிளேஸ்லேயும் போயிருக்கும். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள அந்த தோசை தவாவில் நல்லா ஒரு மீடியம் ஹீட் வர வர ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்க அந்த வெஜிடபிள் ஸ்டப்பிங் சப்பாத்தி எடுத்து அது மேலே ஆட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆயில் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு நார்மலாக ஆட் பண்ண வேண்டியதான். ஏன்னா இல்லைன்னா அந்த பரோட்டா வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால் ஒன் டைம் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு சைடும் ஹீட் பண்ணுறோம் மீடியம் ஹீட்டில். கொஞ்சம் லைட் கலர் வந்ததுக்கப்புறமா நம்மகிட்ட உள்ள பட்டர் ஆட் பண்ணுறோம் டாப்பில். ஸோ பட்டர் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரோல் வந்து நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ நான் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணுறேன், ஏன்னா அந்த லைட் வாட்டர் மாதிரி இருந்தால் தான் நம்ம டாப்பில் வந்து சஸ்மி சீடு ஆட் பண்ணும்போது அதை கரெக்டாக அப்சர்வ் பண்ணும், அதனால தான். ஸோ ரோஸ்ட் பண்ண சஸ்மின் சீடு வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அந்த டாப்பில். ஃபஸ்ட்டு பரோட்டாவில் நம்ம சஸ்மி சீடு ஆட் பண்ணலை, ஏன்னா சஸ்மி சீடு வந்து அலர்ஜிக்கல் அசைட், சில பேருக்கு அது சஸ்மி சீடு சாப்பிட்றதுனால அலர்ஜி வரும். ஸோ யாருக்கு ரிக்வஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள், சில பேருக்கு அலர்ஜி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி சஸ்மி சீடு ஆட் பண்ணி சாப்பிட வேண்டாம். ஸோ அலர்ஜி இல்லாதாலும் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடலாம், இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு. சஸ்மி சீடு வந்து நம்ம டெய்லி ஃபுட்டில் எடுத்துக்கிறணும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெஜிடபிள் ஸ்டப்பிங் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை நான் ஒரு பரோட்டாவை 1/2 கட் பண்ணுறேன். அப்புறம் அந்த 1/2
மறுபடி 1.2 கட் பண்ணி ஒரு பரோட்டாவை 4 பீஸாக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்மகிட்ட உள்ள ஒரு டின்னர் பிளேட்டில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். பண்ணிவிட்டு நம்மகிட்ட உள்ள டொமேட்டோ கெச்சப் இல்லை டொமேட்டோ சாஸ் ஏதாவது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே மின் சட்னி வேணாலும் சாப்பிடலாம், இல்லைனா நீங்கள் சும்மாவே சாப்பிட்றலாம். அதில் உள்ள பைசஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். சீஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு, சைல்டுலேருந்து எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.